நீங்க எப்படி பாக்குறீங்க ஏஆர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை? பேர் சொல்ல விரும்பல. அந்த ஹீரோக்களுடைய பிரஸ் மீட் கவர் பண்ண நான் போகும்போதும் சரி, இல்ல அவர்களை இன்டர்வியூ எடுக்கணுங்கிறதுக்கான முயற்சி நான் எடுத்துட்டு போதும் சரி, பல லாபி இருக்கிறதுங்கிறது பத்திரிக்கையாளருக்குள்ளேயே இது நடக்கும், சினிமால மட்டும்தான் நடக்கும் கிடையாது. இவரோட எனக்கு ஒரு பெரிய ஹீரோவோட இன்டர்வியூ வேணும்னா நான் வந்து ஆவரேஜ் மியூசிக் கம்போசர் சொல்றாரு, அதுக்கப்புறம் ரஹ்மானோட வேலை செய்யணும்னு விரும்புறேன்னு சொல்றாரு. இதுக்கு ஒட்டின மாதிரி நடக்கிற பிரஸ் மீட்ல இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பல படங்கள் ரஹ்மானுக்கு வராம போயிருச்சு. அப்ப நீங்களே யோசிச்சிருக்கலாம், ஒண்ணு சல்மான் கான் மற்றும் அவர்கள் குடும்பம், அவங்க தான் ஒரு மேஜர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இன்னொன்னு கரண் ஜோகர், நிச்சயமா அதை யாராலையும் மறக்க முடியாது. கரண் ஜோகர் ஒரு பெரிய வாணி ஜெயராம் அவர்கள் அவ்வளவு ஒரு நல்ல மியூசிஷியன், அங்க போய் சிங்கர், அவங்க அங்க போலே பப்பீரே பாட்டு பாடினாங்க, அது அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர்களுக்கு வருடமா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட் கோரா இந்த மாதிரி பல, நான் உங்ககிட்ட வரத்துக்கே பயந்தேன், உங்களை பத்தி சொன்னாங்க நீங்க அவர்கிட்ட போகாதீங்க, அவர் ஹாலிவுட் பக்கம் போயிட்டாரு, அவர் உங்களுக்கு எல்லாம் மியூசிக் பண்ணி தர மாட்டாரு, நீங்க சொல்ற இந்த ஸ்டார் கிட்ஸோ இல்ல கான் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ கங்கனா ரனாவத் தன் ஒன்றரை மாசம கச்சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இப்ப அந்த அம்மா அவன் வந்து என்னென்னவோ அலிகேஷன் சொல்றாங்க, மனநிலை சரியில்லைங்கிறாங்க, அது சரியில்லைங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரி பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே மீடியா இண்டஸ்ட்ரியும் அந்த போல் நிறைய ஒரு பெரிய ஈகோட செயல்படுற ஒரு இண்டஸ்ட்ரி. நம்ம யார பத்தி எல்லாம் பழிகள் சொல்றாங்களோ பழி சொல் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் குவைட்டா இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்பை வந்து சுஷாந்த் சிங் ராஜ்பூத் வந்து உயிரோட இருந்ததுனால இன்னும் பெரிய நடிகரா இருந்து அவர் பையனையோ பொண்ணுலயோ விட்டுருக்க மாட்டாரா நடிக்கிறதுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய பத்திரிகையாளர் பிரியமதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம் ஆதேஷ். மேடம், ஏ ஆர் ரஹ்மானுடைய வாய்ப்புகளையும் அவருடைய வளர்ச்சிகளையும் பாலிவுட் திரையுலகில் நிறைய பேர் தடுப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். கடந்த காலங்களில் ஏ ஆர் ரஹ்மான் இப்படி எல்லாம் பேசினது கிடையாது, யார் மேலையும் குற்றம் வைக்க மாட்டாரு, அதே போல அவருடைய குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க மாட்டாரு, அதே போல யாரையும் வந்து கடிந்து பேசக்கூடியவர் ஏ ஆர் ரஹ்மான் கிடையாது. ஆனா இன்னைக்கு அவருடைய வளர்ச்சியை தடுப்பதாக, அதுவும் குறிப்பா பாலிவுட்ல இந்த மாதிரி வேலைகளை சிலர் வதந்தி கிளப்புவதாக சொல்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க ஏ ஆர் ரஹ்மானின் இந்த குற்றச்சாட்டை? இது ரொம்ப ஒரு அதிர்ச்சி கொடுக்குது இந்த அவர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் சொன்னது. ஏன்னா நீங்க ரொம்ப கரெக்டா சொன்ன மாதிரி இது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளையோ இல்ல இந்த சினிமாத்தனமான விஷயங்கள்லயே ஈடுபடாத ஒரு ஜீனியஸ் தான் அவரை பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் அதை தான் நம்புறேன். ஏன்னா அவர் சொன்ன விஷயம் வந்து நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம். அவர் ஒரு விஷயம் பேசுறாருனாலே அது மக்கள் திரும்பி அது நம்பகத்தன்மையை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நாள் கங்கனா ரனாவத் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அந்த பெண்ணை வந்து நிறைய பேர் வந்து அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க பாலிவுட்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டா யாருமே வெளியில வரல. ஆனா இப்போ ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இத பேசினதுக்கு அப்புறம் இந்த ஹோல் இஷ்யூவே ரொம்ப லெஜிட்டிமேட்டா ரொம்ப ஆத்தென்டிக்கா, ஆமா இது உண்மையா இருக்குமோ இது உண்மைதான் அப்படிங்கறத திரும்பி பார்க்க வச்சிருக்கு மக்களை. அது ஏன்னா ஏ ஆர் ரஹ்மான் இவ்வளவு வருடங்களா மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு, தனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்தை வைத்திருக்கிறாரு. எந்த ஒரு அன்னெசசரி கான்ட்ரவர்சியில அவரு உள்ள வந்தது கிடையாது, யார் மனதையும் புண்படுத்தி பேசியது கிடையாது, யாருக்கும் எந்த ஒரு கேங்ல தான் இருக்கிறதாகவும் பண்ண வெளியில இருக்கிறதாகவும் சொன்னதில்ல. இந்த மாதிரி இந்த பார்ட்டிஸ்க்கு போறது இல்ல வேற சிலமான ஒரு கல்ச்சர் இருக்கு இல்லையா சினிமாக்கு, அது எதுலையுமே அவரு இல்லாததுனால்தான் இன்னைக்கு அவர் பேசினது நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியையும் மன வருத்தத்தையுமே தருகிறது. ஏன்னா ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் போது நிச்சயமா அது மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அண்ட் ஆனா இவர் இப்ப வச்சது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இப்பவாவது திருந்தி, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் முன்னாடி சுஷாந்த் சிங் அவர்கள் இருந்த போதும் சொன்னேன் இது வந்து ரொம்ப நிச்சயமாகவே இருக்கு. ஏன்னா நான் வந்து ஜேர்னலிஸ்ட், நான் ஒரு பத்திரிகையாளரா
பாம்பே மாதிரி இடங்கள்ல கவரேஜ்க்கு போயிருக்கும் போதும் சரி, அல்லது இந்த மாதிரி ஒரு பாம்பே பேஸ்டு சினிமா பெரிய பெரிய ஹீரோக்களுடைய பெயர் சொல்ல விரும்பல, அந்த ஹீரோக்களுடைய பிரஸ் மீட் கவர் பண்ண நான் போகும்போதும் சரி, இல்லை அவர்களை இன்டர்வியூ எடுக்கணுங்கிறதுக்கான முயற்சி நான் எடுத்துட்டுருக்கும் போதும் சரி, பல குரூப்ஸ் பல லாபி இருக்கிறதுங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட் எனக்கே அந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்குன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து நம்ம வந்து ஒரு சர்வைவ் ஆகணும், ஒரு பெரிய ஹீரோவோ ஹீரோயினா ஆகணும்னா எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படும். அதுவும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கே இது நடந்திருக்குன்னா நீங்க நினைச்சு பார்க்கலாம் மற்றவர்களுக்கு எப்படி ஒரு மன துன்பத்தை கொடுத்துருக்கும். ஆனா நான் இதுல ஒரு பேக்ரவுண்டும் சொல்றேன், சுஷாந்த் சிங் அவர்களுடைய கடைசி படமான தில் பச்சாரேக்கு மியூசிக் கொடுத்தவர் தான் ஏஆர் ரஹ்மான். அவர் இருந்த பிறகு நிச்சயமா அவருக்கு ரொம்ப ரஹ்மான் அவர்களுக்கு மனசு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவரு சேகர் கபூர் மற்றும் வல்லாப்ஜி அப்படிங்கிற மூன்று பேரும் சேர்ந்து இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் சொல்றோம் இல்லையா, அந்த மன அழுத்தத்திற்கு எப்படி தீர்வு காணணும், எப்படி வந்து முக்கியமா இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி வந்து ஒரு பேலன்ஸோட வாழணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கூடிய சீக்கிரம் பண்ண போறோம்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்கு அடுத்து இப்போ ரஹ்மான் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், இது நிச்சயமாக ஒரு என்ன சொல்றது வார்னிங் பெல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க எல்லாரும். சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடந்து கூட ஒரு 1.5 மாசம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி சிக்கல் இருக்கு இன்னைக்கு சொல்றாரு, அதை கூட அந்த சமயத்துல சொல்லாம இதை எப்படி பார்க்க முடியும்? ஏஆர் ரஹ்மான் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்ப வைக்கிறதுக்கான காரணத்தை இருந்தாலும் இதில் ஏதேனும் ஒரு ரெண்டும் மெர்ஜ் ஆகுதா அப்படின்ற மாதிரி நான் திரையுலகல அவருக்கு சரியான எதிர்ப்புகள் இருக்கு, அங்க ஒரு அரசியலே ஒரு லாபியா நடந்துட்டு இருக்கு, நீங்க ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணீங்க. சோ ரஹ்மான் சொல்ல வர்றதும் அதுதானா? நிச்சயமா அதுதான் சொல்ல வர்றாரு அவரு. ஏன்னா நெப்போட்டிசம்னு சொல்றோம், இப்ப பாலிவுட்ல நீங்களும் நானும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஒரு விஷயம் நடக்குது, சில கேங்ஸ் இருக்காங்க. இந்த கேங்ஸ் வந்து நானே அதை பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட இப்ப பகிர்ந்துக்கிறேன். அவங்க வந்து சில பேரை வந்து அந்த கேங்குக்குள்ள அவங்க ஹோஸ்ட் பண்ற பார்ட்டிக்கு போகணும், பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி அல்லது நீங்க அப்போ பத்திரிகையாளருக்குள்ளேயே இது நடக்கும், சினிமால மட்டும்தான் நடக்கும் கிடையாது. இவரோட எனக்கு ஒரு பெரிய ஹீரோவோட இன்டர்வியூ வேணும்னா நான் வந்து அந்த ஹீரோவை சுத்தி இருக்கிற லாபியில நடத்துற இந்த ஆட்கள் கிட்ட ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல இருந்தாதான் எனக்கு அந்த இன்டர்வியூ கிடைக்க போகுது. அண்ட் அந்த பார்ட்டியில வந்து பயங்கரமா ஜால்ரா போட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும், அந்த கேங் லீடர்ஸ் இருக்காங்களே ஒருத்தர் ரெண்டு பேரு அவங்க சொல்றதுக்கு ஜால்ரா போட்டாதான் எனக்கு இன்டர்வியூ கிடைக்கும், இல்லாட்டி என்னோட பாஸுக்கே கூட கால் பண்ணி சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய பயங்கரமான தைரியமான அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ்ல செயல்படுற ஆட்கள் இவங்க எல்லாருமே. போன் பண்ணி இல்ல இவங்களுக்கு நான் இன்டர்வியூ தர மாட்டேன், இந்த பொண்ணு சரியில்லை, இந்த பொண்ணுக்கு இன்டர்வியூ. ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாவே இப்படி நடக்குதுன்னா நீங்க சினிமாக்குள்ள இருக்கும்போது நினைச்சு பாருங்க, அந்த கேங்குக்கு நீங்க அடி பணிந்து அவங்க சொல்ற அந்த பார்ட்டிஸ்கெல்லாம் போய் அவங்களுக்கு ஜால்ரா அடிச்சு அவங்க நீ என்ன படம் நான் சொன்னாலும் சரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்க கூடாது, நீ என்ன பெரிய நடிகரா இருந்தாலும் சரி இல்ல மியூசிக் கம்போசரா இருந்தாலும் சரி நான் சொல்றதுக்கெல்லாம் ஸ்டேஜ்லயும் ஜால்ரா அடிக்கணும், நீ நல்லா ஒத்து போடணும். இது முக்கியமான ஒரு விஷயம், இதுல ரீகால் பண்ண விரும்புறேன் நான், ரஹ்மான் எனக்கு பேசியிருக்காரு இல்லையா பல வருடங்களுக்கு முன்னாடி, இப்ப ட்விட்டர்ல எல்லாரும் எடுத்து இதுதான் போட்டுட்டு இருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம் நடக்குது ஸ்டேஜ் ஷோ, அந்த சமயத்துலதான் ரஹ்மான் வந்து பாலிவுட்ல உள்ள நுழையிறாரு, நல்ல பாடல்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப சல்மான் கான் அவர்களோட ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறாரு, அப்ப சல்மான் கான் அவர்கள் நக்கலா சொல்றேன்னு தான் சொல்றாரு, ரஹ்மான் இருக்காரு அவர் ஒரு ஆவரேஜ் மியூசிஷியன் தானே, ஒரு ஆவரேஜ் மியூசிக் கம்போசர் தானே அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு ரஹ்மானுக்கு கை கொடுக்கறதுக்கு இப்படி கை நினைக்கிறாரு, ரஹ்மான் எதுவுமே கை கொடுக்காம எப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் எதுவுமே பேசல அதை பத்தி, சிரிக்கிறாரு அவ்வளவுதான். ஆனா அப்கோர்ஸ் மறந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரஹ்மான் அவர்கள் சொல்றாரு இல்ல இல்ல இது வந்து ஏன்னோ அவர் எனக்கு போன் பண்ணி மன்னிப்பு கேட்டாரு, பட் ஆனா அந்த ஸ்டேஜ்ல அது நடக்குது. அதுக்கு அடுத்து இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்கள்லயே இல்ல அதே ப்ரோக்ராம்லயே நினைக்கிறேன் பத்திரிகையாளர்கள் சந்திப்புல கேக்குறாங்க, அதே மாதிரி அந்த ஸ்டேஜ்லயே ரஹ்மான் சொல்றாரு நான் வந்து ஏஆர் ரஹ்மான் கூட வேலை செய்யணும்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு, ஆவரேஜ் மியூசிக் கம்போசர் சொல்றாரு, அதுக்கப்புறம் ரஹ்மானோட வேலை செய்யணும்னு விரும்புறேன்னு சொல்றாரு. இதுக்கு ஒட்டின மாதிரி நடக்கிற பிரஸ் மீட்ல வந்து பத்திரிகையாளர்கள் ரஹ்மான் அவர்கள்ட்ட கேக்குறாங்க,
சல்மான் கானுடைய படத்துக்கு நீங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்களா? ஏன்னா அவர் கேட்டிருக்காருன்னு சொல்லும் போது ரஹ்மான் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, எனக்கு பிடித்த மாதிரியான படங்கள் பண்ணாருன்னா அதுக்கு நான் மியூசிக் அமைப்பேன். ஏன்னா ரஹ்மான் வந்து எல்லா படத்துக்கும் மியூசிக் அமைப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் கலைஞர் கிடையாது. எனக்கு மரம் பிடிச்சிருக்கணும், அந்த கதை பிடிச்சிருக்கணும், எனக்கு எல்லா விதத்துலயும் அது பிடிச்சிருந்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பல படங்கள் ரஹ்மானுக்கு வராம போயிருச்சு. அப்ப நீங்களே யோசிச்சிருக்கலாம் எப்படி கேங் நடந்திருக்கும். ஈகோன்னு சொல்றோம்ல, ரொம்ப பெருசு பாலிவுட்ல, அவ்வளோ பெரிய ஈகோட சுத்திட்டு இருப்பாங்க. நான் தான் என்ன கொஞ்சம் அவமானப்படுத்திட்டேனா நீ அவ்வளவுதான். அதுதான் நீங்க சல்மான் கானை ஒட்டி ஒரு விஷயம் சொன்னீங்க, அங்க ஸ்டேஜ்ல என்ன நடந்ததுன்னு. யாருடைய தலையீடு அந்த மும்பை திரையுலகம், அந்த பாலிவுட் திரையுலகத்துல நடந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க மேடம்? மீண்டும் நம்ம சுசாந்த் சிங் ராஜ்புட்டுக்கு பேசினதே அந்த ரீகால் பண்ணா கூட பரவாயில்ல, பட் யாருடைய தலையீடு, யாருடைய அதிகாரம், யாருடைய அங்க எல்லாமே மிகப்பெரிய ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு நமக்குள்ளதான் அந்த பாலிவுட் திரையுலகம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா அதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்ப எல்லாருமே குற்றம் சாட்டியது போல இரு முக்கியமான குரூப்ஸ் செயல்படுதுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. இது நான் சொல்றது கிடையாது, கங்கனா ரனாவத் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் பின்னாடி ஒவ்வொருத்தரா வந்து சொல்லிட்டு இருக்க குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது, ஒண்ணு சல்மான் கான் மற்றும் அவர்கள் குடும்பம், அவங்க தான் ஒரு மேஜர் ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ அவங்களோட அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அவங்க தான் ப்ரொடியூசர்ஸா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிட்டாதான் உங்களுக்கு பல படங்கள் வரும், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு கேங் இருக்கு. இன்னொன்னு கரண் ஜோகர், நிச்சயமா அதை யாராலையும் மறக்க முடியாது. கரண் ஜோகர் ஒரு பெரிய ஒரு குரூப் நடத்திட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்காரு அவரு. அந்த குரூப்புக்கு யாரெல்லாம் ஒத்து வராங்க, அந்த குரூப்ல யாரெல்லாம் வளர்த்து விடணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களோடயதான் வளர்த்து விடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. இதை யாராலையுமே மறுக்க முடியாதுங்கிறது தான் ரானாவத் சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப நோட்டட் ஒரு பாயிண்ட், சல்மான் கான் ஏஆர் ரகுமான் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே ஒரு ஒரு மதம் சார்ந்தவர்கள், நம்ம அப்படி நான் குறுகலா பாக்கல. ஆனா அதையெல்லாம் கூட அவங்க கருத்தில் கொள்ளாம ரஹ்மான் போன்ற ஒரு இந்தியாவின் பெருமைக்குரியவரை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறத எப்படி பார்க்க முடியும்? சல்மான் கான் அவர்களோ பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று கான்கள் தான் முக்கியமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா. அந்த கான்கள் வந்து எல்லாரும் முஸ்லிம்கள் இல்லையா, நீங்க சொல்ற அந்த வாதம் பிரகாரம் ஐ திங்க் அந்த லெவலுக்கு அந்த வாதத்தை நம்ம எடுத்துட்டு போக கூடாது. இதுல லார்ஜர் பிக்சரை நம்ம இழந்துருவோம். லார்ஜர் பிக்சர் என்னன்னா நெப்போட்டிசம், அதாவது சிலருக்கு மட்டும். நீ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே பிறந்து நீ ஒரு பெரிய நடிகனுக்கோ டைரக்டருக்கோ பிறந்து அந்த ஒரு வகையில நீ வந்தாதான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீ வெளியில இருந்து வர அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. இன்னுமே கூட நான் சவுத் நார்த் கூட நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளவு ஒரு நல்ல நடிகர், அவர் வந்து அவருடைய இளமை காலத்துல எவ்வளவோ நல்ல படங்கள் ஹிந்தியில பண்ணியிருந்தாரு. எக் துஜே கேலியெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஏன் அவரை வந்து தூக்கி விடல பாலிவுட் இண்டஸ்ட்ரி? ஏன் அவருக்கு இன்னும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரி கொடுக்கலங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்திருக்கலாம். நடிகைகளை தவிர்த்து சவுத்துல இருந்து எந்த ஒரு பெரிய ஹீரோவோ இல்ல டைரக்டர்னா மணிரத்னம் அவர்களை சொல்லலாம். ஆனா மணிரத்னம் அல்ல பிரியதர்ஷனை தாண்டி எந்த டைரக்டர் அல்லது எந்த ஹீரோ அல்லது எந்த ஒரு காமெடியன் போய் இல்ல மியூசிக் கம்போசர் ரஹ்மான் தான் போயிருந்தாரு. நம்ம இளையராஜா அவர்கள் எவ்வளவோ நல்ல மியூசிக் கொடுத்திருக்காரு, ஆனாலுமே அவரை உள்ள விடவே இல்லையே. அவங்களெல்லாம் கூட விட்டுருங்க, பாடகிகள் எடுத்து பாருங்க. நம்ம நிறைய பேர் இன்னுமே பேசுவாங்க, அது இப்ப பேசுறது சரியான்னு தெரியல. வாணி ஜெயராம் அவர்கள் அவ்வளவு ஒரு நல்ல மியூசிஷியன், அங்க போய் சிங்கர், அவங்க அங்க போலே பப்பீரே பாட்டு பாடினாங்க, அது அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க விடாம இந்த ஒரு கேங், அந்த சமயத்துல வேற கேங் செயல்பட்டது, பாடகர்கள் மற்றும் மியூசிஷியனுக்கான கேங். அந்த கேங்கை உங்களுக்கு இடமே கொடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல வருடங்கள் இருந்தது. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அதனால இங்கிருந்து போகக்கூடிய மக்களை வந்து மற்ற வெளியாட்களை, சுஷாந்த் சிங் அங்க நார்த் இந்தியால சேர்ந்தவர் தான், ஆனாலுமே இந்த நார்த் சவுத்தையும் தாண்டியுமே வந்து இப்போ பல ஒரு கடந்த ஒரு 10 வருடமா பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட் கோரா இந்த நெப்போட்டிசம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ ஏஆர் ரகுமான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட பதிவு செய்ய வேண்டிய அவருடைய உள்ள குமுறலை இப்ப கொண்டு வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு மேடம்? சமீபத்துல இதை பற்றி ஏதேனும் ஒரு சர்ச்சை போயிருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல இதை பத்தி ஏதேனும் பாலிவுட்ல ஒரு ஏதாவது படம் பண்ணும் நினைச்சு யாராவது டைரக்டர்ஸ் அவரோட பேசியிருப்பாங்களா, அப்ப யாராவது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இதை சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராரா ஏஆர் ரகுமான்? நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புறேன், இந்த மாதிரி சில பேர் அதை பத்தி பேசலாம், இந்த மாதிரி அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லையோ என்னவோ, பட வாய்ப்புகளுக்காக தான் இப்படி பேசுறாரு, அந்த மாதிரி ஒரு தேவை ஏஆர் ரகுமானுக்கு இருக்கிறதா நான் பர்சனலா நினைக்கல.
இப்ப எல்லாமே வந்து எல்லாருமே இப்ப மீட்டு மூமெண்ட் வந்தது இல்லையா, அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க சொன்னாங்க, பெண்கள் ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அபியூஸ் இப்ப ஏன் சொல்றீங்கன்னு. எல்லாத்துக்கும் ஒரு காலம், ஒரு மேடை, அதுக்கான அந்த மொமெண்டம் வரணும். அந்த மற்றவர்கள் பேசும்போதுதான் நமக்கும் அதை பத்தி ஷேர் பண்ணணுங்கிற ஒரு தைரியமோ, இல்ல இது ஷேர் இப்பவும் நம்ம ஷேர் பண்ணலன்னா எப்படி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வரும். இப்ப ஏஆர் ரஹ்மான் எதனால பேசியிருக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு சுஷாந்த் சிங் மரணத்துக்கு அப்புறம் கடந்த 1 மாதமாக பெரிய சர்ச்சை நடந்துட்டு இருக்கு நெப்போட்டிசம் பத்தி. எப்படி சில கேங்ஸ் வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க, மற்றவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வெளியில வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்துல ரஹ்மானுக்கும் அவருடைய கடைசி படத்துல வேலை செஞ்சதுனாலையும், அவர் தான் சொல்றாரு அவரோட கடைசி படத்துல வேலை செஞ்ச அந்த டைரக்டர் சொல்றாரு ரஹ்மான் கிட்ட, இந்த மாதிரி பல நான் உங்ககிட்ட வரத்துக்கே பயந்தேன், உங்களை பத்தி சொன்னாங்க நீங்க அவர்கிட்ட போகாதீங்க, அவர் ஹாலிவுட் பக்கம் போயிட்டாரு, அவர் உங்களுக்கு எல்லாம் மியூசிக் பண்ணி தர மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் சொன்னாரு. அப்பவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. சோ அதனால இப்ப இந்த மொமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு, இத பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால நம்மளும் பேசணும்னு ரஹ்மான் நினைச்சிருக்கலாம். நீங்க சொல்ற வாதம் வந்து பட வாய்ப்புகள் குறைந்ததுனால்தான் அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றது சரியான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? 50 வயதைக்கார கடந்து 2 ஆஸ்கர்கள் வாங்கி, பல நேஷனல் அவார்ட்ல வாங்கி, இப்பவுமே கூட மணிரத்னம் படங்களுக்கு எல்லாம் பர்மனண்டா அவர் தான் பண்றாரு, சங்கர் படங்களுக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, எத்தனையோ ஹாலிவுட்ல போய் லைவ் கான்சர்ட்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணா அவருக்கு பண்ணலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இந்த மாதிரி பண்ணணுங்கிறது பண்ணுவாருங்கிறது எனக்கு தோணல. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி ஏன் இப்ப சொல்லியிருக்கலாம்னா, இந்த சுஷாந்த் சிங் மரணத்துக்கு அப்புறம் அவரு வல்லப்ஜி மற்றும் சேகர் கபூர் அவர்கள் மென்டல் ஹெல்த் பத்தி நிறைய பேசி, மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் இல்ல மியூசிஷியன்களுக்கு ஆதரவா நம்ம எல்லாம் செயல்படணும், நம்ம எல்லாம் கூட்டா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு தருவாயில மற்றவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக கூட ரஹ்மான் அவர்கள் இதை சொல்லியிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். எஸ் பாலிவுட் திரையுலகில் இப்ப யாருன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரஹ்மான் சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஆதரவா யாராவது ட்விட் போட்டிருக்காங்களா இல்ல யாராவது பேசியிருக்காங்களா மேடம்? ஏஆர் ரஹ்மான் அவர்கள் போட்டதுக்கு அப்புறமே இந்த ட்வீட் போட்டவங்க பலத்த ஆதரவு வந்துட்டு இருக்கு. அமைச்சரே எஸ்பி வேலுமணி அவர்களே இதை பத்தி பேசியிருக்காரு, அவரே ட்வீட் ட்விட்டர்ல போட்டிருக்காரு, இசை வந்து எல்லைகளை கடந்தது, அதனால வந்து இந்த எல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது ரொம்ப மன வருத்தத்தை தருது, அவருக்கு எல்லா ஆதரவும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தவிர்த்து நம்ம ரிசூல் பூக்குட்டி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க கேட்டீங்க இல்லையா ரஹ்மானுக்கு பட வாய்ப்புகள் இல்லாததுனால்தான் இப்படி பண்றாரான்னு நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா, அவர் சொல்லி கொஞ்ச நாளையே ரெசூல் பூக்குட்டிங்கிறவரும் ஆஸ்கர் வாங்கினாரு ஸ்லம்டாக் மில்லியனருக்கு இல்லைங்களா, அவரும் வாங்கினாரு, அவரும் சொன்னாரு நான் ஆஸ்கர் வாங்கிய பிறகு எனக்கு ஹாலிவுட்டில் ஹிந்தியில எந்த விதமான பட வாய்ப்புகளுமே எனக்கு கிடைக்கல, அது எனக்கு ரொம்ப அழுத்தத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல எல்லாம் நிச்சயமா உண்மை இருக்கு மாதேஷ், ஏன்னா இப்ப இவ்வளவு வருடங்கள் பேசலனாலும் இவர்கள்லாம் சகிச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா சோனா மகாபாத்ரா அப்படிங்கிற ஒரு பாடகி அவர்கள் அவங்க வந்து ராம் சம்பத் அப்படிங்கிற ஒரு மியூசிஷியனோட மனைவி, ஹிந்தியில சில ராயிஸ் அந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு, அவங்க போட்டிருக்காங்க இந்த மாதிரி நான் பார்த்தேன், இது வந்து பல மியூசிக் இண்டஸ்ட்ரியில நடந்துட்டு தான் இருக்கு, என் கணவர் 3 வருடம் இந்த மாதிரி இந்த கேங்கனால ஒதுக்கப்பட்டு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாம பெரிய மன அழுத்தத்துல இருந்தாரு, அவர் அதுல இருந்து மீண்டு கொண்டு வரதுக்கு நானும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியில வந்து வேற ஒரு பட வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசா பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இவரு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவர்கள் இறந்த ஒரு 4-5 நாட்களுக்குள்ளேயே சோனு நிகம் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய மியூசிக் சிங்கர் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும், அவரும் போட்டிருந்தாரு, அவர் அப்பவே சொன்னாரு இது வந்து நடிகர்களுக்கு மட்டும் இல்ல என்ன போன்ற பாடகர்களுக்கும் நடந்து கொள், இத்தனைக்கும் அவரும் ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ரொம்ப பெரிய சிங்கர் தான், இது நடந்து கொண்டிருக்கிறது, கூடிய சீக்கிரம் மியூசிக் இண்டஸ்ட்ரியில கூட தற்கொலைகள் நடக்கலாம் சொல்லியிருக்காரு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, ரஹ்மான் சொன்னதுனால நம்ம எல்லாரும் இதை பேசுறோம், ஏன்னா அவர் அந்த மாதிரி பல விஷயங்கள் வெளியில சொல்றது இல்ல, யார்கிட்டயும் சொல்றது இல்ல. பட் இப்ப சோனு நிகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ரசூல் புக்குட்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ரஹ்மான் எடுத்துக்கிட்டாலும் சரி, இவங்க எல்லாருமே சுத்தமா வேலை வாய்ப்பு இல்லாமலாம் இல்லையே, வேலைகள் வேற வேற மொழிகள்ல செஞ்சுட்டு தானே இருக்காங்க. மேஜர் இஷ்யூவை மிஸ் பண்ணிடுவோம் மாதேஷ், இதுல இந்த நெப்போட்டிசம் நடக்குது, இந்த மாதிரி கேங்குகள் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க, ஒரு நீங்க நினைச்சு பாருங்க, நான் எந்த ஒரு நடிகர் நடிகையை பத்தியும் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய நடிகரோட மகள் எண்ணி அவர் பேர் என்ன எதுக்கு சொல்லணும், அன்நெசசரி டெஃபமேஷன் கேசஸ் அண்ட் ஆல் தட், ஒரு 5-6 படம் தான் நடிச்சிருப்பாங்க,
ஆறு ஏழு படம் அவங்களுக்கு ஒரு எந்த ஒரு படத்துக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய கிரிட்டிக்கா அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஆனா எல்லா அவார்ட்ஸும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அதே மேடையில புதுசா வந்த ஒரு சில நடிகைகள் அவ்வளவு நல்ல படங்கள் கொடுத்துமே அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. இதே மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய டாக் ஷோக்கெல்லாம் போனாதான் மீடியா பப்ளிசிட்டி பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பிஆர் கேம்பெயின்ல தான் முக்கியமா அவன் நடந்துட்டு இருக்கு. அந்த பிஆர் கேம்பெயினுக்கு பாத்தீங்கன்னா பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து இந்த பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகளுடைய குழந்தைகள் அவங்க வந்த ஒரு படம் பண்ணாலும் அவ்வளோ பூஸ்ட் பண்றாங்க. ஆனா புதுசா வர ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு படம் பண்ணணுமோ இல்ல ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு எங்க பூஸ்ட் பண்றாங்க நீங்களே சொல்லி யோசிச்சு பாருங்க. சோ அப்படி இருக்கும்போது இத வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு இத வந்து ஒரு ஈக்குவல் பிளேயிங் கிரவுண்டா மாத்தணுமா இல்லையா நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறது ரகுமானுக்காக ஆதரவு குரல் கொடுத்ததுல இந்த கான்ஸ் டாப் ஸ்டார்ஸ் அவங்க யாராவது வாய்ஸ் கொடுத்தாங்களா இல்ல கரண் ஜோக்கர் இவங்க யாராவது வாய்ஸ் கொடுத்தாங்களான்றது தான் ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது. நிச்சயமா இல்ல இது வரைக்கும் யாரும் இன்னும் வாயை திறக்கல அதை பத்தி. சேகர் கபூர் அவர்கள் கொடுத்தாங்க. சேகர் கபூருக்கு அப்புறம் ரசூல் பூக்குட்டி அவர்கள் பேசியிருக்காங்க. அப்புறம் நான் இப்ப சொன்ன மாதிரி சோன மகாபத்ரா பேசியிருக்காங்க. சோன மகாபத்ரா அதை தவிர்த்து நீங்க சொல்ற இந்த ஸ்டார் கிட்ஸோ இல்ல கான் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ இன்னும் கொடுக்கவில்லை. இது வரைக்கும் யாரும் அதை பத்தி சொல்லல. ரகுமான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அமைதியாக கடந்து செல்வோம்னு அடுத்து மறுபடியும் சொல்ல வேண்டிய காரணத்துக்கு ஏன் வராரு? வைரமுத்து போன்றவர்கள் எல்லாம் பேசினாங்க, இயக்குனர் கௌதமன் எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க, அமைச்சர் எஸ்பி வேலுமணி கொடுத்தாங்க, எல்லாரும் ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறம் நாம இதை கடந்துட்டு போவோம்னு சொல்றாரு, அதை எப்படி எடுத்துக்க முடியும்? வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க கங்கனா ரனாவத் கண்ட 1.5 மாசமா சத்தம் போட்டு கத்திட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இப்ப அந்த அம்மா வந்து என்னென்னவோ அலிகேஷன் சொல்றாங்க, மனநிலை சரியில்லைங்கிறாங்க, அது சரியில்லைங்கிறாங்க, அவங்கள அவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ரஹ்மான் வந்து அந்த லெவலுக்கு இறங்கி அந்த மாதிரி சண்டை போட முடியும்னு நினைக்கிறீங்களா? அது பவர்ஃபுல் லாபி மாதேஷ். அதுக்கு அரசியல் பக்க பலங்கள் இருக்கக்கூடிய ஒரு லாபி தான் அது. அரசியல் தலைவர்களுடைய சந்திக்கிறது, அவர்களுடைய பார்ட்டிக்கு போகிறது, இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறது, இப்படி எல்லா விதமான பலமும் இருக்கக்கூடியவர்கள் கிட்ட சண்டை போடணும்னா அதுக்கு ஒரு தனி பவர் வேணும், எனர்ஜி வேணும், டைம் வேஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுமான்னு யோசிச்சிருப்பாரு ரஹ்மான் அவர்கள். அது எதுக்கு பண்ணணும் அப்படிங்கன்னு கூட அவர் யோசிச்சு அதுல இருந்து ஒதுங்கி இருக்கலாம். என்ன இருக்கு சொல்லுங்க நீங்க, அது அது கடந்து போறதை தவிர மத்த யாருக்குமே ஆப்ஷன் இருக்கிறதாவும் எனக்கு தோணல. ஏன்னா இவ்வளவு நாளா அவங்க கத்திட்டு இருக்காங்க, கங்கனா ரனாவத் ஒரே ஒரு லேடி வந்து கத்திட்டு இருக்காங்க, யாருமே சப்போர்ட் பண்ணலையே பெருசா, யாருமே அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பூஸ்டும் கொடுக்கலையே. அப்படி இருக்கும்போது ரஹ்மான் இப்ப சொன்னாருன்னா என்ன ஆக போகுது? இன்னும் பல வாய்ப்புகள் தான் குறைய போகுது. நான் சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த இண்டஸ்ட்ரியில இண்டஸ்ட்ரி பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே மீடியா இண்டஸ்ட்ரியோ அந்த போல் நிறைய ஒரு பெரிய ஈகோட செயல்படுற ஒரு இண்டஸ்ட்ரி. நான் தான் எல்லாம், எனக்கு நீ வந்து நீ ஆமாசாமி போட்டா நீ பெரிய லெவலுக்கு போகலாம், அப்படி இல்லைன்னா நீ அங்க இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் அது. அப்படி இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியில சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு தான் ஒரு கான்செப்ட் இருக்கு. நீ எப்படியா சண்டை போட்டு என்ன வேணா பண்ண, ஆனா நீ சர்வைவ் ஆகிறதுக்கான பாதை, உட்காந்து இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாதன்னு சொல் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இது. இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாடி தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கூட தான் நடந்துட்டு இருக்கு. ஏஆர் ரஹ்மானுடைய உள்ள குமரலுக்கும் நெருக்கடிக்கும் சல்மான் கான் போன்றவர்கள் காரணமா இருக்கலாம். நான் சொல்ல முடியாது, அவர் இன்னும் பெயரை சொல்லல. அவர் பெயர் சொன்னா, நான் ஒரு இன்சிடென்ட்ட தான் சொன்னேன், அதை ஒட்டிய ஒரு இன்சிடென்ட்ட சொன்னேன். நேயர்களும் மக்களும் தான் அதை பத்தி இன்ஃபரன்ஸ் டிரா பண்ணணும். நான் வந்து டைரக்டா சொல்ல முடியாது இவர் தான் காரணம் அவர் தான் காரணம், அது ரஹ்மான் அவர்கள் தான் சொன்னோம். அந்த சம்பவ இடத்துலயோ அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத நான் எப்படி அதை பத்தி சொல்ல முடியும்? அதுக்கு ஒட்டிய ஒரு இன்சிடென்ட் ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சுஷாந்த் சிங் ராஜ்புட்டர் மரணத்தின் போதே வந்து பாலிவுட் திரையுலகில இருந்த நெருக்கடி தான் ஒரு காரணம்னு ஒரு பகுதியினர் பேசியிருந்தத நம்ம பார்க்க முடியும். இப்போ திரு ஏ ஆர் ரஹ்மான் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இது தொடர்ச்சியா அந்த மாதிரி மன உளைச்சல் அதே போல வருத்தத்துக்கு உரியவர்களா பதிவிடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு பெரிய உயரத்துல இருந்தவங்க. சுஷாந்த் சிங் ராஜ்புட்டம் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு நல்ல நடிகர், அவரு இளம் நடிகரா வளர்ந்துட்டு இருந்தாரு. ஏ ஆர் ரஹ்மான் இந்த ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கேட்கிற பாலிவுட் திரையுலகம் இதையெல்லாம் மாற்றிக்கொள்ளும்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? நான் சொல்ற மாதிரி இப்ப எல்லாரும் அமைதியா இருக்காங்க. நம்ம யார பத்தி எல்லாம் பழிகள் சொல்றாங்களோ பழி சொல் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் குவைட்டா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்பை வந்து ட்விட்டர்லயும் சில மத்த செலிபிரிட்டிஸையும் களம் இறக்கிதான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு குரூப் என்ன பேசுறாங்கன்னா, என்ன நீங்க எல்லாம் நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னு பேசிட்டு இருக்கீங்க, இப்போ இதே சுஷாந்த் சிங் ராஜ்புத் வந்து உயிரோட இருந்ததுனால இன்னும் பெரிய நடிகரா இருந்தா அவர் பையனையோ பொண்ணுலையோ விட்டுருக்க மாட்டாரா நடிக்கிறதுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு தரப்பினரும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா,
அவருக்கு 34 வயசுல இவ்வளவு படங்கள் இருந்தது, நான்லாம் 34 வயசுல இவ்வளவு படங்கள்லாம் நான் பண்ணதே இல்லைன்னு ஒரு பெரிய பாலிவுட் நடிகர் சொல்லியிருக்காரு. அவரும் வெளியிலேருந்து வந்தவர் தான், எந்த குடும்பத்தையும் சார்ந்தவர். எனக்கு எந்த படமே இல்லை, நான் 40 வயசுல தான் என் கரியர் ஆரம்பிச்சது, அதனால நம்ம எதுவா இருந்தாலும் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்லோவா அந்த சைடுக்கும் சப்போர்ட் வந்திருக்கு. நெப்போட்டிசம் மட்டுமே காரணம் இல்லை, இவங்களை மட்டுமே குறை சொல்லக்கூடாதுன்ட்டு. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்லிட்டு இருக்க இவங்க எல்லாருக்குமே நிறைய பணபலமும் அரசியல் பலமும் மற்ற எல்லா விதமான பலமும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இதையெல்லாம் இப்ப வந்து இது சர்ச்சையா இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம், அதனால அவங்க கொஞ்சம் அமைதியாகலாமே தவிர்த்து ஃபுல்லா மாத்திட முடியுமா? ஈகோங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு இவ்வளவு வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாறுமா? மேபி இன்னும் அந்த ஈகோ குத்திக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு, இன்னும் வேற ஏதாவது செய்யணும். பட் இதெல்லாம் நடக்கதான் செய்யுது, இந்த இண்டஸ்ட்ரி இப்படிதான் நடக்குது, இப்படிதான் செயல்படுது. இதுக்குள்ளதான் நம்ம வந்து வாழ்ந்து அவங்க யாரெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்களோ வாழ்ந்து போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு சிச்சுவேஷன். பட் இது வந்து நிச்சயமா சொல்வேன், இந்தியால மட்டும் கிடையாது, உலக அளவுல நடக்குது. எல்லாரும் அந்தந்த குடும்பம் அந்தந்த ஒரு பெரிய பெரிய குரூப்ஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்றாங்க. இது நிச்சயமா நடக்குது. ஆனா இந்த சர்ச்சை வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயம். எப்படி மீ டூ மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு உடனடியாக எந்த பெரிய தீர்வும் கிடைக்கலன்னா, அடுத்த தடவை நான் ஒரு பெண்கிட்ட பேசும்போது யோசிச்சு பேசுவேன்னு ஒரு ஆம்பளை நினைக்க ஆரம்பிச்சேன் இல்லையா, அதே மாதிரி இந்த சர்ச்சை வந்து ஹெல்த்தியான ஒரு சர்ச்சை. இது நடந்ததுக்கு அப்புறம் யோசிக்கலாம் ஒன்னு தடவை, இந்த மாதிரி நம்ம யாரை பத்தியும் அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ரஹ்மான் சொல்றாரே, இதை பத்தி ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்ட்டு அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, இல்ல ஒருத்தர் கம்ப்ளீட்டா ஒதுக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் வரலாம், அவ்வளவுதான். ஒட்டுமொத்தமா மாறுமான்னா டவுட் தான். எஸ், பாலிவுட் திரையுலகில ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ரஹ்மான். இனி ஃபியூச்சர்ல அவரு அவர்களோட மெர்ஜாய் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஆனா அவரை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க, பாலிவுட் திரையுலகில இருந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க மீண்டும் அவரு அதோடவே மெர்ஜா எப்படி மேடம் பயணிக்க முடியும்? இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு, இதெல்லாம் மறைந்து போயிடும், இயல்பா அவர் போயிட்டு மீண்டும் பாலிவுட்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பாலிவுட்னா பாலிவுட் ஒட்டுமொத்த பாலிவுட்டும் கிடையாது இல்லையா? இந்த கேங்கை அவர் சொல்ற அந்த சில கேங்ஸ் தவிர வேற யாரு கூட வேலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் இந்த கேங் பண்ணலாம். ஏன்னா இவர் எந்த பெயரையும் குறிப்பிட்டு சொல்லல, கங்கனா ரணாவத் போல இல்லையா, எந்த பெயரையும் குறிப்பிட்டு சொல்லாததுனால அவங்களே நாளைக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுத்து நம்ம பண்ணி இல்ல நான் ரொம்ப நல்லவன் இல்ல நான் ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இதெல்லாம் நடக்கும் சினிமா உலகத்துல இல்லையா? நிறைய கேள்விகளை உங்க முன்னாடி வச்சிருக்கேன். ஏஆர் ரஹ்மானுடைய இந்த உள்ள குமரலுக்கு என்ன காரணம்? பாலிவுட் திரையுலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதே போல ஒரு சில குடும்பத்தினருடைய தலையீடுதான் பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சுஷாந்த் சிங் ராஜ்புட் மரணத்தின் போது பேசும்போதே சொல்லியிருந்தீங்க. இப்ப ஏஆர் ரஹ்மானுடைய உள்ள குமரல் அவருடைய வாதத்திற்கும் நீங்க அப்படிதான் அதை ஒட்டியே வைத்திருக்கீங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி திரு பிரியம்பதா மேடம். தேங்க்யூ, நன்றி.